நஸ்ரீன் வாங்கி கொடுத்த டப்பாவை ஃபைனலாக திறக்கிறேன். நஸ்ரீன், தேங்க்யூ ஃபார் த பியூட்டிஃபுல் கிஃப்ட். ஐயோ, எப்படி திறக்க போகிறேன்னு தெரியலையே. அந்த பக்கம் திறந்து நீங்கள் புஷ் பண்ணணும்னு நினைக்கிறேன். ரொம்ப அழகா எனாமல் கோட்டிங்னால நான் ஸ்டிக் மாதிரி ஒர்க் ஆகும். நமக்கு இதில் வந்து ஒன்றுமே லைக் இன்னும் ஆகாது, எதுவுமே ஒட்டாது, ஒட்டாமல் வரும். நிறைய நல்லா நீங்கள் எண்ணெய் வந்து கம்மியாக ஊற்றி பண்ணலாம். ஸோ இதில் என்ன பிரியாணி பண்ணுவேன், வேறு என்ன பண்ணலாம்? இதில் பிரியாணி பண்ணலாம், அதில் சுக்கா பண்ணலாம், குழம்பு பண்ணலாம், என்ன வேணால் பண்ணலாம். உருளைக்கிழங்கு ரோஸ்ட் பண்ணலாம், பிசிபேலா பாத் பண்ணலாம், உப்மா பண்ணலாம். உப்புமாலாம் அப்படியே உதிரி உதிரியாக வரும் இதில் போட்டிங்கனா. நான் ஸ்டிக்கில் பண்ணுறது எல்லாமே இதில் வரலாம். அஃப்கோர்ஸ் இதில் டெஃப்லான் கோட்டிங் கிடையாது, எனாமல் கோட்டிங்னால இட்ஸ் வெரி சேஃப் ஃபார் பீப்புள் ஹூ டோன்ட் வாண்ட் யூஸ் நான் ஸ்டிக். ஐம் நாட் ஒன் ஆஃப் தோஸ், பட் ஐம் ஜஸ்ட் சேயிங் வெரி நைஸ், பியூட்டிஃபுல்லாக இருக்குது. ஆனால் இதில் என்ன பண்ண போகிறேன்? ஐ டோன்ட் நோ, பண்ணும்போது தான் தெரியும். இதில் என்ன பண்ணி கொடுக்க போகிறேன் உங்களுக்கு? என்ன வேணுமோ யூ நேம் இட் யூ வில் கெட் இட். இது மாதிரி இன்னொன்று இருக்குது, அதை வாங்கி கொடுங்க. அதான் அவங்ககிட்ட சொல்கிறேன், மூணாவது சைஸ் ஒன்று இருக்குது, அதை வாங்கி தரீங்க எனக்கு. இதே கலர்ல அந்த டப்பா எடுத்துட்டு வந்து காட்டு. எடுத்துட்டோம். நோ, எனக்கு இந்த கலர்ல இருக்கது மேட்சிங் வேணும். அது இத்ர வந்து காமி இல்ல. நோ, இந்த கலர் இல்ல, இன்னொரு கலர்லயே வாங்கிக்கலாம். レッドல ஒன்னு இருக்கு, இந்த கலர்ல ஒன்னு இருந்தது. இந்த கலர்ல இருந்தா மேட்சிங்கா மூணு இருக்கும். மேட்சிங் வாங்கிக்கலாம். அதோ வாங்கி, நீங்க வாங்கி கொடுக்கணும், நான் வாங்க மாட்டேன். நீங்க போய் வாங்கிட்டு வந்து கொடுக்கணும். அது இத்ர வந்து காட்டுப்பா. என்னால தூக்கிட்டு வர முடியாது வேணும், நீங்க போய் தூக்கிட்டு வரணும். இது வந்து நான் ஃப்ரெண்டுக்காக கொடுக்கறதுக்கு வாங்கியிருக்கேன். சேம் பிராண்டோட சேம் செட்டில் பெருசாக இருக்கும். பிரேசர் அப்படின்னா தின்னாக இருக்கும், சைஸ் சின்னதாக இருக்கும், ஹைட்டு அகலமாக இருக்கும். இந்த இதோட ஸ்பெஷாலிட்டின்னு நான் சொல்லிடுறேன். கேஸ் ஸ்டவ்ல யூஸ் பண்ணலாம், எலக்ட்ரிக்கில் யூஸ் பண்ணலாம், செராமிக் கிளாஸில் யூஸ் பண்ணலாம், இண்டக்ஷன்ஸ் அவன்லேயும் யூஸ் பண்ணலாம், ஹேண்ட் வாஷ் ஒன்லி. ஆல்ரெடி என்கிட்ட வந்து ஆல்ரெடி ஒரு டச் அவன் இருக்குது. இண்டக்ஷன்ல ஒர்க் ஆகும் அது? ஆ, ஒர்க் ஆகும். டச் அவனில் தான், டச் அவன் நான் வச்சுருக்கேன். அந்த டச் அவன் வந்து நான் கையில் தான் வாஷ் பண்ணுவேன். நான் வந்து சோப்பெல்லாம் போட மாட்டேன். உப்பு போட்டு லெமன் போட்டு ஜஸ்ட்டு ஸ்க்ரப் பண்ணி எடுத்திருக்கேன். அது நான் சோப்பு பண்ணதே கிடையாது. ஸோ அதனால் நீங்கள் இதையும் அதே மாதிரி யூஸ் பண்ணும். இந்த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் அதுவும் இதுவும் என்னென்னா, நம்ம இதை வந்து க்யூர் பண்ண தேவையில்லை. ஆல்ரெடி எனாமல் கோட்டிங் இருக்கிறதுனால இட் வில் நாட், யூ டோன்ட் ஹாவ் டு க்யூர் இட் ஆல் த டைம். பட் நீங்கள் ட்ரை பண்ணணும் எல்லா டைமும், ஏன்னா இது அயன் ரஸ்ட்டு பிடிக்கும். கேர்ஃபுல்லாக இருக்கணும். ரொம்ப அழகா இருக்கு. வினோத், நோட்டட் பாயிண்ட். இது வந்து என்னோட ஃப்ரெண்டுக்கு கொடுக்கறதுக்காக வாங்கியிருக்கேன் கிஃப்ட். ஆனா இந்த கலர்ல நான் வாங்கிறேன், மேட்ச் பண்ண. சூப்பரா இருக்குல்ல. இதோடைய ப்ரைஸ் வந்து $70 ப்ளஸ் டாக்ஸ். இதோட ப்ரைஸ் வந்து $40 ப்ளஸ் டாக்ஸ். இது வந்து இந்த ஃபோர்கார்ட், இந்த சின்ன ஃபோர்கார்ட்டோட சைஸ் தான் இது.
ஆனால் ஃப்ளாட்டாக இருக்கிறதுனால அகலமாக இருக்கிறதுனால ரோஸ் பண்ணுற ஸ்கில்லட் மாதிரி இருக்கும். கண்டிப்பாக ஒரு பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட். உங்கள் வீட்டில் கிச்சன் நீங்கள் பில்ட் பண்ணுறீங்க, யூ வாண்ட் சம்திங் ஃபார் யுவர் கிச்சன்னா கண்டிப்பாக திஸ் இஸ் எ கிரேட் கிஃப்ட். இது வாங்கும்போது நான் வினோத்த வந்து இது வாங்கி கொடுங்கன்னு கேட்டேன். ஏற்கனவே உன்ட்ட ரெண்டு இருக்கு, உனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லி என் கனவு வந்து செதற விட்டு. ஃபர்ஸ்ட் இது ரெண்டு இதுல பிரியாணி அதுல ஏதோ சமைச்சு கூட அப்புறம் இன்னொரு வாங்கி வந்து செதற வச்சு ஒரு பொண்ணுடைய ஆசையை நான் நகையா கேட்டேன், நான் வந்து பட்டு புடவையா கேட்டேன், ஒரு $40 ஒத்த பாத்திரம் தான் கேட்டேன். அது ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட், ஆனா உனக்கு எதுக்கு அது அப்படின்னு சொல்லி என்னோட கனவை செதற வச்சுட்டேன். இதை நான் பதிவு பண்ண விரும்புறேன் இந்த வீடியோல. போடுறீங்க அதை கண்டிப்பா? கண்டிப்பா போடுறேன். எனக்கு என்ன உளவாளியை நான் தான். ஆனா எப்படி இந்த சைஸ் இப்படி இருக்கும்? அது 30 ஃபிளாட் ஆக்கிறாங்க. கியூரியஸா இருக்கு எனக்கு. இல்ல தரந்துருவோம் வீட்ல போறோம். பாயசம் மாதிரி இருக்கு பாக்கிறதுக்கு, அப்படியே ஜவரிசி புட்டிங். ஆனா போபா தேங்காய் பால் பாயசம் மாதிரி இருக்கு. நல்லா இருக்கு, இனிப்பு கம்மியா இருக்கு. தேங்காய் பால் பாயசம், எக்ஸாக்டா தேங்காய் பால் பாயசம் தான். ஃப்ரிட்ஜில் வைக்கணுமோ? ஈவினிங் டின்னருக்கு வீக் டேல பிளேஸ் பீட்சாக்கு வந்திருக்கோம் பசங்களோட. March 14th அன்னைக்கு பை டே அப்படின்னு ஒரு கான்செப்ட் வச்சுருக்காங்க, அதனால வந்திருக்கோம். இது வந்து ஒரு மேட் டு ஆர்டர் பீட்சா ஸ்டோர். அதாவது ஜென்ரலி நம்ம பீட்சா வந்து ஆன்லைனில் ஆர்டர் பண்ணுவோம், அவங்களுக்கு ஒரு பாக்ஸில் கையில் கொடுத்துருவாங்க. இங்கே வந்து அப்படி கிடையாது, நீங்கள் மேட் டு ஆர்டர் இப்போ பண்ணுறாங்க பாருங்கள். இந்த மாதிரி நம்ம கண்ணு முன்னாலே பண்ணுவாங்க, நம்மளே எல்லா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டாப்பிங்ஸ் போட்டுக்கலாம். ஒரு பேப்பர் அங்கே வச்சுருக்காங்கல்ல எல்லா பீட்சா கீழே, அதில் வந்து நமக்கு என்ன வேணுமோ அதை வந்து மார்க் பண்ணுவாங்க. இதுக்கு முன்னாடி நான் இந்த ரெஸ்டாரண்ட் பற்றி போட்டிருக்கேன், ஆனால் அப்போ இருந்ததுக்கும் இப்போ இருந்ததுக்கும் ரொம்ப டிராஸ்டிக் டிஃப்ரென்ஸ் இருந்தது. நான் அதை எண்ணில் சொல்கிறேன். ஸோ ஜென்ரலி என்ன பண்ணுவோம்னா, நம்ம உள்ளே வரும்போது ஃபஸ்ட்டு நம்மளோட க்ரஸ்ட்டு பிக் பண்ணுவோம். என்ன விதமான க்ரஸ்ட் வேணும்னு கேட்பாங்க, என்ன விதமான சாஸ், அப்புறமா வந்து அதுக்கு மேலே போடுற சீஸ் டாப்பிங், அதுக்கப்புறம் மீட் வேணும்னா மீட், வெஜிடபிள்ஸ் வேணும்னா வெஜிடபிள்ஸ் போட்டுக்கலாம். இந்த வுட் பர்னிங் அவன் மாதிரி ஒரு ஓப்பன் அவன் இருக்கும், அதில் குக் பண்ணுறதுனால இது வந்து அங்கேயே உட்காந்து சுட சுட சாப்பிட்டா தான் நல்லாயிருக்கும். இல்லைனா வந்து ஒரு மாதிரி ரொம்ப ட்ரை ஆகிடும் வீட்டுக்கு வந்து நம்ம சாப்பிடும்போது. ஆனால் சாப்பிட்லாம், சாப்பிடக்கூடாதுலாம் கிடையாது, நிறைய பேர் வீட்டில் வாங்கிட்டு போய் சாப்பிடுவாங்க. பட் நாங்கள் யூஸ்வலி அங்கே போய் உட்காந்து சாப்பிடுவோம். இவங்கக்கிட்ட வந்து டோநாட்ஸ் அப்படின்னு ஒரு ப்ராடக்ட் வச்சுருந்தாங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். ஆக்சுவலி பன் மாதிரி இருக்கும், உள்ள சீஸ் இருக்கும், அது இப்போ இல்லை. கோவிட்க்கு அப்புறம் இப்போ தான் திரும்பவும் திறந்து கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க நல்லா வந்துட்டுருக்காங்க. எனக்கு ஓவரால் பெருசாக வந்து அவங்க இந்த கடைக்கு வந்த முன்னாடிலாம் வந்து ரொம்ப நல்லா எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். பட் இந்த டைமில் வந்து கொஞ்சம் கஸ்டமர் கேரே சுமாராக இருக்கும். நம்ம பண்ண ஆர்டர் எல்லாத்தையுமே மாற்றி மாற்றி வச்சுருந்தாங்க, ஏன்னு தெரியல, ரொம்ப கேர்லெஸ்ஸாக இருந்தாங்க. பட் அகெயின் யூனோ, சரி பரவாயில்ல, திறந்துருக்காங்கள ரொம்ப நாளுக்கு அப்புறம் அப்படின்றதுனால வி ஜஸ்ட் வாண்டட் டு கம் அண்ட் ஸ்பெண்ட் சம் டைம். ஆல்சோ டின்னர் சாப்பிட்ட மாதிரி ஆச்சுல,
ஸோ இப்போ அது மேலே அந்த பீட்சாவை அரேஞ்ச் பண்ணிவிட்டு அது மேலே ஒரு மெட்டல் வைப்பாங்க, அந்த மெட்டலோடு சேர்த்து உள்ளே வச்சுருவாங்க. அந்த பேப்பரில் அதே நம்பர், அந்த மெட்டல் மேலே ஒரு நம்பர் இருக்கும், அந்த பேப்பரில் அதே நம்பர் இருக்கும். ஸோ அதை பேக் பண்ணி முடித்தோடனே பின்னாடி இருப்பாருங்க அவன், அது அவன். ஸோ அந்த அவன்லேருந்து எடுத்து அதை அப்படியே டப்பாவில் போட்டு உங்களுக்கு ஏதாவது சாஸ் வேணும்னா போட்டு கொடுத்துருவாங்க. தோசை மாதிரி இருக்கும், பெரிய தோசை மாதிரி கல் கரண்டி, அந்த தோசை கரண்டி வச்சு எடுப்பாங்க உள்ளேருந்து, எடுத்து நமக்கு டப்பாவில் போட்டு கொடுத்துருவாங்க. அது இல்லாமல் அவங்கக்கிட்ட வந்து சம் டெசர்ட்ஸ் இருக்குது, அப்புறம் அக்வா ஆக்வா ஃப்ரெஸ்கா அப்படின்னு ஒரு ட்ரிங்க் வச்சுருப்பாங்க முன்னாடி, அதுவும் இல்லை இப்போ போயிடுச்சு. இதான் அந்த பை டே அவன் பாருங்க, சூப்பராக இருக்குது, நல்லாயிருக்கும். ஆக்சுவலி ஃப்ரெஷ்லி மேட், இது ஒரு டைப் ஆஃப் பீட்சா. நீங்கள் ஜென்ரலாக இந்த இந்த செயின் ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்குல்ல அந்த மாதிரி இருக்காது, நம்ம பீட்சா ஹட்டு டாமினோஸ் பாப்பா ஜான்ஸ் அந்த மாதிரி இருக்காது டேஸ்ட், இது கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கும். ஆனால் முன்னாடி இருந்ததை விட குவாலிட்டி குறைஞ்சதுன்றது தான் நான் இந்த வாட்டி கண்டுபிடிச்ச விஷயம். நாங்கள் அங்கேயே ஆர்டர் பண்ணிவிட்டு உட்காந்து சாப்பிட்றதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ ஆர்டர் பண்ணியாச்சு, ஃபுட்டு வர்றதுக்காக வெயிட் பண்ணோம். தவின் வந்து லெமனேட் வாங்கினா, இல்லை நாங்கள் நான் வந்து லெமனேட் வாங்கினேன், தவின் வந்து சோடா வேணும்னு கேட்டான், ஸ்ப்ரைட். ட்ரேசியில் இருக்குது பிளேஸ் பீட்சா, நாட் ஓன்லி ட்ரேசி, இது த்ரூ அவுட் கலிஃபோர்னியாவில் நிறைய இடங்களில் இருக்குது. அது இல்லாமல் இந்த கான்செப்ட் வந்து இப்போ கொஞ்சம் புதுசு கிடையாது, நிறைய இப்போ வந்துருச்சு இந்த இடத்துலலாம் மேட் டு ஆர்டர் பீட்சா. கையில் இந்த மாதிரி போட்டு கொடுத்துருவாங்க, சாப்பிட்டுட்டு மிச்சம் இருந்தால் நம்ம அந்த பாக்ஸ் அப்படியே வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிடலாம். இது வந்து தவினோட பீட்சா, மேலே வந்து சிக்கன், அதுக்கப்புறம் ஹாட் சாஸ் ட்ரிசில் பண்ணியிருக்கான், ஷ்ரெட்டட் மாட்சரெல்லாவும் சிக்கனும் மட்டும் போட்டது. அவனுக்கு வெஜிடபிள்ஸ் எதுவும் போட்டால் சாப்பிட மாட்டானுங்க யூஸ்வலி, அதனால் அவனுக்கு அவனோட தனி பீட்சா வாங்கிக்கிட்டான். இது விவினோட பீட்சா விதவுட் த ஹாட் சாஸ், அதே மாதிரி மாட்சரெல்லா சீஸ் அண்ட் ஓவலினி ஃப்ரெஷ் மாட்சரெல்லான்னு ஒன்று இருக்குது, அதையும் போட்டு வாங்கினது. ஆக்சுவலி தவினுக்கும் விவினுக்கும் ஸ்விட்ச் ஆயிடுச்சு, இவனோடது அது அவனோடது இது, ஹாட் சாஸ் ஊற்றுனதுனால அதை சாப்பிட்டான் தவின். நாங்கள் வாங்கினது வந்து வெஜிடபிள்ஸ் எல்லாம் போட்டு ஒரு சாஸ் வாங்கினோம், கஸ்டமைஸ் பண்ணேன் நான், அதில் சிக்கன் மட்டும் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணேன். மேக் பில்ட் யுவர் ஓன் பீட்சா, டிஃப்ரெண்ட் டாப்பிங்ஸ் நிறைய போட்டு. சோடா ஸ்ப்ரைட் ஃபண்ட்ரேசர் ஜென்ரலி இங்கே நடத்துவாங்க, இவங்கக்கிட்ட ஒரு கான்செப்ட் இருக்குது. நீங்கள் ஸ்கூலில் ஏதாவது இவெண்ட் நடத்துகிறீங்கன்னா இவங்கக்கிட்ட வந்து நீங்கள் ஒரு அப்ளிகேஷன் ஃபில் பண்ணிவிட்டு அந்த இடத்துல வந்து 33% அந்த எந்த ஏஜென்சி ஃபண்ட்ரேசர் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு கொடுப்பாங்க. ஸோ அது கூட நீங்கள் யாராவது ஐடியாஸ் ஃபார் ஃபண்ட்ரேசர் இஃப் யூர் லுக்கிங் ஃபார் இட், பிளேஸ் பீட்ஸா அவங்க வீட்டு பக்கத்தில் இருந்துச்சுன்னா யூ கேன் யூஸ் தட் ஃபார் யுவர் யூனோ ஆர்கனைசேஷன். இவங்கக்கிட்ட ஆப் இருக்குது, ஆப்பில் நம்ம ஆர்டர் பண்ணிட்டோம்னா வந்து பிக்கப் பண்ணிக்கலாம், யூஸ்வலி இந்த லைனில் நிற்க வேண்டிய அவசியம் கிடையாது. பிளேஸ் பீட்ஸ் ஆப் சம்டைம்ஸ் அதுலேயும் வந்து சில டீல்ஸ்லாம் கொடுப்பாங்க, டீல்ஸ் அண்ட் டிஸ்கவுண்ட்ஸ் கொடுப்பாங்க. இந்த பை டேன்றது வந்து ஒரு பைக்கு தான் அந்த வேல்யூ, அதாவது அதுவும் சொல்லணும்னு நினச்சேன். ஏன்னா மூணுமே வந்து $3.15 கொடுத்தாங்கன்னு நினை, $3.14 கிடையாது, ஈச் திங் இஸ் $10-$12. ஆனால் ஒன்று மட்டும் அன்னைக்கு பை டேன்றதுனால கம்மி பண்ணி கொடுத்தாங்க. நிறைய வெஜிடபிள்ஸ் போட்டு வாங்கினதுனால நான் எங்களுக்கு அடல்ட்ஸ்க்கு மூணு பேருக்கும் ஒரு பீட்சா மட்டும்தான் வாங்கினேன், ஏன்னா நிறையா இருந்தது, ஃபில்லிங்காக இருந்தது. ஆக்சுவலி மிச்சம் இருந்ததை டப்பா போட்டு வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிடலாம், எப்போவுமே கையில் போட்டு கொடுத்துருவாங்க, அது ஒரு கன்வீனியன்ட் விஷயம். விவின் நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிட்டான், அவனுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பீட்சா. ஆனால் வெஜிடபிள்ஸ்லாம் போட்டால் பிடிக்காது அவங்களுக்கு. அப்புறம் அப்படியே பேசிக்கிட்டே உட்காந்து சாப்பிட்டோம், சாப்பிட்டுட்டு எங்களுடைய பொழுதை கழித்தோம். இந்த கடை வந்து ஒரு செல்ஃப் சர்வீஸ் கடை, நம்மளே தான் வந்து டேபிளை கிளியர் பண்ணணும். சாப்பிட்டு முடிச்சுட்டு இருந்த ஒரு பாக்கி இருந்த மூணு ஸ்லைஸை கன்சாலிடேட் பண்ணிட்டு பாக்ஸ் எல்லாம் தூக்கி போட்டு கப்ஸ் எல்லாம் தூக்கி போட்டு
வீட்டுக்கு கிளம்பிட்டோம். பிளேஸ் பீட்சாக்கு வந்திருக்கோம். பிளேஸ் பீட்சா அப்படின்னா என்ன அர்த்தம்னா கஸ்டமைஸ் பீட்சா பண்ற இடம். ஏன் இன்னைக்கு வந்தோம்னா இன்னைக்கு வந்து டேட் வந்து 14th of March அப்படின்னா என்ன அர்த்தம், 3.14 அப்படின்னா என்ன அர்த்தம், பை இருக்குல்ல இந்த பை சிம்பிள் அதோடைய வேல்யூ 22/7 பண்ணிங்கன்னா பை. இன்னைக்கு டேட்டும் அது, அதனால பை. பைனா என்ன, இந்த ஊர்ல பீட்சாவை பைன்னு வாங்க எல்லாம் கலந்து இன்னைக்கு எங்களெல்லாம் வந்து சாப்பிட வைக்கிறதுக்காக ஒரு தண்டு செலவு. எவ்வளோ ஆச்சுன்னு தெரியல, சுமாராக இருந்துச்சு. முன்னாடிலாம் சூப்பராக இருக்கும், இப்போ சுமாராக இருந்துச்சு. சும்மா இப்போ ரெண்டு கடைக்கு போகிறோம். பிளேஸ் பீட்சா வருஷம் வருஷம் இங்கே வந்து சாப்பிடுவோம். Thank you guys for watching this video.